நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்தை எட்டியுள்ளது. மாநிலங்களவையில் காலியாக இருந்த 2 உறுப்பினர்களுக்கான தேர்தல் செப்டம்பர் 3 தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் பாஜக சார்பில் அஸ்ஸாமில் இருந்து மிஷன் ரஞ்சன் தாஸ், ராமேஸ்வர் தெலி, பீகாரில் இருந்து மனன்குமார் மிஸ்ரா, ஹரியானாவில் இருந்து கிரண் சௌத்ரி, மத்திய பிரதேசத்தில் இருந்து ஜார்ஜ் குரியன், மகாராஷ்டிராவில் இருந்து திர்யாஷில் பட்டேல், ஒடிசாவில் இருந்து மம்தா மொகந்தா, ராஜஸ்தானில் இருந்து ரவ்னித் சிங் பிட்டு, திரிபுராவில் இருந்து ராஜீவ் பட்டாச்சார்ஜி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அணி சார்பில் மகாராஷ்டிராவில் இருந்து நிதின் பாட்டீல், ராஷ்டிரிய லோக் மஞ்ச் கட்சி சார்பில் பீகாரில் இருந்து உபேந்திர குஷ்வாகா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் தெலங்கானாவில் இருந்து அபிஷேக் மனு சிங்வி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 112 அதிகரித்துள்ளது. மேலும் அந்த அணிக்கு 6 நியமன எம்பிக்கள் மற்றும் 1 சுயேட்சை உறுப்பினரின் ஆதரவும் உள்ளது. இதன் மூலம் 119 உறுப்பினர்கள் என்ற பெரும்பான்மை இலக்கை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டியதால் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் மசோதாக்கள் எளிதில் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.